நண்பர்களே வணக்கம். பொதுவா ஆன்மீகத்துல வந்து ரெண்டு விதமான அனுஷ்டானங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். அதாவது நம்ம மனசோட செயல்பாட்டை நல்லா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவுமே ஆராய்ச்சி தேவையில்லைனாலும் சில பேர் வந்து இந்த காணப்படும் பொருளுக்கு ஏத்த மாதிரி தான் காந்தம அப்படிங்கிற உருவாங்கிறது நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் எல்லாமே தானா நடக்கிற மாதிரி இந்த காண்பவனும் நம்மள அறியாமலேயே உருவாகி இந்த காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கு இடையில ஒரு முட்டாள்தனமான போராட்டம் நடக்கிறதா இருக்குது. அதனால இந்த காண்பவனையே அனுசரிச்சு இந்த அனுஷ்டானம் எல்லாம் தரப்பட்டிருக்குது. எல்லா அனுஷ்டானமுமே முட்டாள்தனமானதான், உள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்குது. உண்மையில நமக்கு எந்த அனுஷ்டானமும் செய்ய தேவையே இல்லை. ஆனா அதை வந்து நம்மள பல பேரும் நம்ம தயாரா இருக்கிறது இல்லை. அதனால அனுஷ்டானம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தரப்பட்டிருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். அதாவது இந்த காந்தவன்கிற ஒழிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லா போராட்டமும் நின்று போயிடுது. அதுக்காக ரெண்டு விதமான அனுஷ்டானம் தரப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பொய்மை அனுஷ்டானம், அதாவது எல்லாமே மாயா. இன்னொன்னு வந்து மெய்மை அனுஷ்டானம், அதாவது எல்லாமே பரம்பொருள். இந்த பொய்மை அனுஷ்டானத்துல நான்கிறது இல்லாத ஒண்ணு இருக்கிறத போல தெரியுது. நான்கிறது பொய், அதனால அனுபவிக்கப்படுறது எல்லாமே பொய், எல்லாமே பொய், எல்லாமே மாயே அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிற நிகழ்ச்சியில நம்மளோட நினைவு குறிப்பை சேர்த்தா அங்க வந்து காணப்படுற பொருள் தோணுது. காணப்படுற பொருளுக்கு ஏற்ப ஒரு காண்பம் வரா. இங்க நம்மளோட நினைவு எல்லாமே கனவுதான், கற்பனை தான், அதுல எதுவுமே நிஜம் கிடையாது. கற்பனை வந்த எல்லாமே கனவுதான். காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒரு கனவு அம்சம் தான். நாம எதை பார்த்தாலும் நம்ம மனசோட அம்சமா தான் வச்சு பாக்குறோம். எல்லாமே ஒரு கனவு காட்சி தான், உண்மை கிடையாது. எல்லாமே பொய்னு இந்த பொய்மை அனுஷ்டானம் சொல்லுது. இதனால என்ன விளையுது? எல்லாமே பொய்ங்கிறப்ப எல்லாமே முக்கியத்துவம் இல்லாம போயிடுது. எது வேணாலும் எப்படி வேணாலும் எங்கிட்டு போகட்டும்ங்கிற ஒரு மனநிலை வந்துருது. இப்படி நம்மளோட மன இயக்கம் வந்து தானா இயங்கி தானா மலர்ந்து வேற பரிணாமத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சது. அடுத்தப்பல பார்த்தோம்னா இந்த மெய்மை அனுஷ்டானங்கிறது, இங்க வந்து எல்லாமே பரம்பொருள் தான். எது எது இருக்குதோ எல்லாமே மெய்ப்பொருள். உண்மைக்கு மாத்திரம்தான் இருப்புத்தன்மை இருக்குது. இருப்புத்தன்மை இருக்கிற எல்லாமே பரம்பொருள் தான். நான்கிறதும் இருக்குது, அதுவும் இருப்புத்தன்மையோட இருக்குது. அதனால அது கூட பரம்பொருள் தான். முதல்ல நான்கிறது பொய்னு பார்த்தோம், பொய்மையில இங்க நான்கிறது இருக்கிறது, அதனால பரம்பொருள். நான்கிறது பரம்பொருள், நீங்கிறதும் பரம்பொருள். பரம்பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. எல்லாமே மெய்ப்பொருள்ங்கிறதுதான் இந்த மெய்மை அனுஷ்டானங்கிறது. இப்ப எல்லாத்தையுமே பரம்பொருளா ஏத்துக்கிட்டு எல்லா இயக்கத்தையுமே தானா என்கிறதுக்கு ஒரு முழு சுதந்திரம் நம்ம கொடுத்துடுறோம். எல்லா இயக்கமுமே தானா இயங்கிறதுக்கு அனுமதிக்கிறப்ப எல்லா கர்மாவுமே சுய தர்மமா இயங்குது. இந்த நிலையில கர்மாவோட முடிச்சு எல்லாமே தளர்ந்து போயிடுது. கர்மாவிலிருந்து விடுபடுறதுதான் அப்படின்னு சொல்றது இதுதான். அதாவது விதியிலிருந்து விடுபடுறதுன்னு சொல்றதும் இதுதான். அதனால நான்கிறத இல்லாத பொருள்னு பொய்மை அனுஷ்டானத்தின் மூலமோ, இல்லாட்டி நான்கிறது அளவிட முடியாத பரம்பொருள்னு மெய்மை அனுஷ்டானத்தின் மூலமோ எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே உண்மைதான். நம்மளுக்கு எது ஏற்புடையதா இருக்குதோ அதை ஒத்துக்கலாம். ஏத்துக்கிட்ட பிறகு முட்டாள போல அதை ஃபாலோ பண்ணணும். முட்டாள்தனம் நம்ம பழிக்கிற நோக்கத்துல சொல்லல, அதுக்கு அப்புறமும் ஏதாவது ஆராய்ச்சி இறக்கிக்கிட்டு அதை ஃபாலோ பண்றத நம்ம விட்டுடக்கூடாது. அதனால நம்மளை பொறுத்தவரை இந்த ரெண்டு அனுஷ்டானத்துல எதை பிடிக்குதோ அதை நம்ம வந்து செய்யலாம். இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து
நமக்கு ரெண்டு விதமான அனுஷ்டானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து இந்த எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு பொய்மை அனுஷ்டானமும், இன்னொன்று எல்லாமே பரம்பொருள் தான் அப்படிங்கிற ஒரு மெய்மை அனுஷ்டானமும் தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னோம். இதுல எது நம்மளுக்கு பிடித்தமானதா இருக்கோ அதை நம்ம புட்டாள்தனமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொன்னோம். ஆனா பெரும்பாலானவங்க வந்து இந்த பொய்மை அனுஷ்டானத்தை தான் விரும்புறாங்க. இந்த பொய்மை அனுஷ்டானங்கிறது எதிர்மறையானது, மெய்மை அனுஷ்டானங்கிறது நேர்மறையானது. இந்த எதிர்மறையான பொய்மை அனுஷ்டானத்தை தான் பலரும் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ அனுஷ்டிக்கிறாங்க. அறிவுபூர்வமான ஆராய்ச்சி பண்றவங்க கூட இதையே விரும்பி அனுஷ்டிக்கிறாங்க. தன்னோட இயலாமைய நேர்முகமா விசாரணை செஞ்சு உணர முடியாதவங்க இந்த மறைமுகமான பொய்மை அனுஷ்டானத்தின் மூலம் அதை உணர்றாங்க. நான் சாதாரண ஆளு, இறைவன் தான் ரொம்ப பெரிய ஆளு, அவரு தான் நம்மள ஆட்டி வைக்கிறாரு, நாம எல்லாருமே அவர் கையில ஒரு கருவி தான், அவரு ஆற்றபடிதான் நான் ஆடுறேன், என்னோட அறிவு அற்பமானது, நான் ரொம்ப அற்பமானவன், இறைவன் ரொம்ப பெரியவரு, பேரறிவும் பேர் ஆற்றலும் கொண்டவரு, அவர்கிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன், அதனால எனக்கு எந்த கடமையும் உரிமையும் கிடையாது, இறைவனை பக்தி பண்றது மட்டும்தான் என்னோட வேலை, அது கூட அவரோட கருணையில தான் ஏற்படுது, நான் எந்த சக்தியும் சிறப்பும் இல்லாத ஒரு சாமானியன், நான் நாயினும் ரொம்ப கீழானவன், இறைவனே என் மீது கருணை கொண்டு என்னை வழி நடத்துறாரு. இப்படி தன்னை தாழ்த்திக்கிட்டு இறைவன் மீது பக்தி பாராட்டுறது மூலமா இங்க வந்து நான்கிற அந்த நிலவு மனிதன் வந்து முக்கியத்துவத்தை இழந்து போயிடுறான். இது எல்லாமே தன்னை பொய்யா பாக்குற இந்த பொய்மை அனுஷ்டானத்துல வருது. ஆனா இந்த நான்கிற நிலவு மனிதனை ஒரு பரம்பொருளா ஏத்துக்கிறது மெய்மை அனுஷ்டானத்துல வருது. இது ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறையா இருக்கு. உண்மையில இந்த நேர்மறையான அணுகுமுறை தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா சமூகத்துல வந்து அதுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. ஏன்னா இறைவன் தான் பெரியவர், நான் ரொம்ப அற்பப்பொருள்னு யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் இறைவனே நான் தான், நானே பரம்பொருள்னு நீங்க சொன்னா உங்களுக்கு சமுதாய அங்கீகாரம் கிடைக்காது. அதனால அப்படி அனுஷ்டிக்கிறதுக்கு நாம ரொம்ப பயப்படுறோம். அப்பேற்பட்ட இந்த மெய்மை அனுஷ்டானம் என்னன்னு கூட நம்ம தெரிவர தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறோம். நானே பரம்பொருள், என்னோட ஒவ்வொரு இயக்கமே பரம்பொருள் தான், ஒவ்வொரு அசைவுமே பரம்பொருள் தான், நான் எதை செய்யறேனோ அதுவே பூரணும், எது எனக்கு ஏற்படுதோ அதுவே பூரணும், நான் எதையும் அடைய வேண்டியது கிடையாது, நானே பூரணும், என் செயல்கள் அத்தனையுமே பூரணம் தான், இதுதான் உண்மையானது, இத உண்மைன்னு எடுத்துக்கிட்டு இதையே அனுஷ்டிக்கிறது தான் இந்த மெய்மை அனுஷ்டானங்கிறது. இது ஒரு நேர்முகமான அனுஷ்டானம். இப்படி இந்த ரெண்டு அனுஷ்டானமுமே சரியானபடி செயல்படுறப்ப ஒரு மூணாவது அனுஷ்டானமான சமாதி அனுஷ்டானத்துல போய் அது சங்கமிக்குது. இந்த சமாதி அனுஷ்டானங்கிறது எல்லாத்தையும் சமமா பாக்குறது. இங்க எதிர்மறைகள் வந்து சங்கமம் ஆகுது. நன்மையும் சரிதான், தீமையும் சரிதான், ஆசையும் நன்றே, ஆசையின்மையும் நன்றே, மகிழ்வும் நன்றே, துயரமும் நன்றே, விருப்பமும் நன்றே, வெறுப்பும் நன்றே, அனைத்தும் நன்றே அப்படிங்கிற மாதிரி சமாதி அனுஷ்டானம் இருக்கு. இந்த பொய்மை அனுஷ்டானத்துல வந்து நான்கிற நிழல் வந்து முக்கியத்துவம் பெறல. எல்லாத்தையும் சமமா ஏத்துக்குது. நான் முக்கியம் இல்லாதவன், எனக்கு ஏற்பட்ட எல்லாமே முக்கியம் இல்லாதது, நான் சூன்யம், நான் அல்பம், எனக்கு ஏற்படுறது எல்லாமே சூன்ய பொருள் தான், நான் செத்தவன், எனக்கு நல்லது நடந்தா என்ன, கெட்டது நடந்தா என்ன, இப்படி எல்லாமே முக்கியத்துவம் இழந்து போயிடுது. எல்லாமே நிழலா கருதப்படுது. முக்கியத்துவம் இல்லாத நிலையில இங்க எல்லாமே சமமா பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த மெய்மை அனுஷ்டானத்துல எல்லாமே பரம்பொருளா கருதப்பட்டு ஒரு சமநிலையை ஏத்துக்கப்படுது. நான்கிறதும் பரம்பொருள் தான் ஏத்துக்கப்பட்டு அதுவும் அமைதி அடைஞ்சிருது. எல்லா நிகழ்ச்சியும் தானா நிகழ்ந்துருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது. இப்படி ரெண்டு வித அனுஷ்டானமுமே ஒரே இடத்துல சங்கமிச்சு ஒரு நிறைவு நிலைய அடைஞ்சிருது. நன்றி, வணக்கம்.